கருங்காலி மரத்தின் மருத்துவ பயன்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டா என்ன நன்மைகள் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கருங்காலி மரத்தின் பூர்வீகம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவுல அதை பத்தி தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காவ்யா சௌந்தரராஜன். SS4K மீடியா யூடியூப் சேனலில் சிவனே சித்தன் என்னும் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரை ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, ஸ்படிக மாலை அணிந்திருப்பவங்கள தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் சமீப காலமாக பிரபலங்களில் தொடங்கி சாமானிய மக்கள் வரைக்கும் இந்த கருங்காலி மாலை மீதான மோகம் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த கருங்காலி மாலை அணிந்தால் அதிர்ஷ்டம் வரும், திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படும், பில்லி சூனியம், தீய சக்திகள் விலகும்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த கருங்காலி மாலையை யாரெல்லாம் போட்டுக்கலாம், கருங்காலி மாலை அணிவதால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். விருட்சங்கள் தான் மனித இனத்தை வாழ வைக்கும் மூலாதார சக்திகள். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் கோவில்களில் தல விருட்சமாக மரங்களை வளர்த்து வணங்கி வந்தாங்க. நவகிரகங்களில் கருங்காலி செவ்வாய் பகவானுக்குரியது. செவ்வாய் உஷ்ணத்தன்மையை கொண்டது. தான் இருக்கும் இடத்தில் இருக்கின்ற நீரினை உறிஞ்சி வெப்பசக்தியாக்கி அதனை மின்காந்த சக்தியாக மாற்றி வெளியிடும் தன்மை கொண்டது தான் கருங்காலி. அதனால இந்த மரத்துக்குள்ள எந்த கெட்ட சக்தியும் அவ்வளோ ஈஸியாக உள் நுழைய முடியாது. செவ்வாய் பகவான் கொடுக்கும் அனைத்து பலன்களும் இந்த கருங்காலி மாலை அணிந்து கொள்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும். கருங்காலி தேக்கை விட விலை உயர்ந்தது. கருங்காலி மரத்தை பச்சை தங்கம்னு சொல்லுவாங்க. கருங்காலி அணிந்து கொள்வது நன்மையா தீமையா என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி கருங்காலினா என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம். கருங்காலி இயல்பாகவே வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம். கருங்காலி மலர்களின் பூர்வீகம் வெப்பம் மிகுந்த ஆப்பிரிக்கா காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரமானது கார்பன் எனப்படும் கரித்தன்மையை தன்னுள் சேமிக்கும் தன்மை கொண்டது. இப்படி சேமித்த கரித்தன்மையானது மரத்தண்டாகி பிற்காலத்தில் உறுதியான வைரம் பாய்ந்த மரமாகிறது. இயற்கையின் சக்தியை தன்னுள் உள்வாங்கி வளரும் இந்த மரம் சரியாக பயன்படுத்தும் போது தான் இருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல கதிராற்றலை பரப்பும் தன்மை கொண்டது. கருங்காலி மரம் மின்காந்த கதிர்களை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதாவது பிரபஞ்ச ஆற்றலை இயக்கக்கூடிய மகிமை பெற்றது. மனிதர்கள் தன்னிடம் இல்லாத குணத்தையோ பொருளையோ உடல் நலத்தையோ பார்த்து மற்ற மனிதர்கள் மீது பொறாமை கொள்வார்கள். இந்த பொறாமையானது கண்திருஷ்டியாக மாறும். இந்த கண்திருஷ்டி சம்பந்தப்பட்ட நபரை பாதிக்கும். அப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் இந்த கருங்காலி மாலையை போட்டுக்கலாம். இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வெளியே தெரியும்படியும் போட்டுக்கலாம், அல்லது கழுத்தை ஒட்டியும் போட்டுக்கலாம். இந்த கருங்காலி மாலையை நீங்கள் அணிந்திருக்கும் பொழுது எதிர்த்தரப்பில் உங்கள் மீது ஒரு கண்திருஷ்டி அல்லது நெகட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னா அதிலிருந்து இந்த கருங்காலி மாலை உங்களை பாதுகாத்து அந்த கண்திருஷ்டியை அப்படியே அவங்களுக்கே திருப்பிவிடும். அதே போல கெட்ட சக்திகள் உலாவிக் கொண்டு இருக்கும் இடத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் அதிலிருந்து இந்த கருங்காலி மாலை உங்களை பாதுகாக்கும். நீங்கள் எப்பயுமே எதிர்மறையாகவோ அல்லது நெகட்டிவாகவே சிந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இந்த கருங்காலி மாலையை போட்டுக்கலாம். கெட்ட எண்ணங்களையும் எதிர்மறை ஆற்றலையும் இந்த கருங்காலி மாலையானது எடுத்துவிடும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய விருட்சத்தையும் ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில் அவரவர் நட்சத்திரத்திற்குரிய மரம் எதுங்கிறத தெரிஞ்சு அந்த மரத்தை நீங்கள் வழிபடும் போது உங்கள் நட்சத்திரத்தின் ஆகர்ஷணம் முழு சக்தியையும் பெற முடியும். கருங்காலி மரம் மேஷ ராசி, விருச்சக ராசி, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டா தோஷங்கள் நீங்கி திருமண தடைகள் நீங்கும், சகோதர பிரச்சனைகள் சரியாகும், கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையும் சரியாகி உறவுகள் மேம்படும். அடுத்ததா இந்த கருங்காலியின் ஆன்மீக மருத்துவ பயனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கருங்காலி பழமையான மரவகையை சார்ந்தது. பல ஆண்டுகள் வாழ்ந்த மரத்தின் நடுப்பகுதி ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் கருமையாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட கருமையான நடுப்பகுதியை வெட்டி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சுவாமி சிலைகளோ வீட்டு உபயோக பொருட்களோ அதில் செஞ்சுக்கிறாங்க. அதே போல இந்த கருங்காலி உடலுக்கு வலிமை தரும் ரசாயனமாகும். கசப்பு துவர்ப்பு கலந்த சுவை கொண்டது. அந்த காலத்தில் செய்யப்பட்ட மரப்பாட்சி பொம்மைகள்லாம் கருங்காலி மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க. குழந்தைங்க கடித்து விளையாடினால் கூட உடலுக்கு தீங்கு ஏற்படாது. இந்த கருங்காலி மாலையை கழுத்தில் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல கெட்ட சக்திகள் கட்டுப்படுத்தப்படும். இந்த கருங்காலி மர நிழலில் அமர்ந்தால் நோய் நீங்கும் வல்லமை கொண்டது, தேகம் வலுவடையும், ஆன்மா பலமடையும். இந்த கருங்காலி மாலையை
ஆண் பெண் இருபாலாரும் அணிந்து கொள்ளலாம். கருங்காலி கட்டை அதிகப்படியான மருத்துவ குணம் கொண்டது. இதன் வேர், பட்டை, மலர், கோந்து, பிசின் ஆகிய அனைத்தும் மருத்துவ பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது. மிகவும் பழமையான வயதான மரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். கருங்காலி கட்டையை தண்ணீரில் ஊற வைத்து குடித்தா அந்த தண்ணியோட நிறம் மாறும். அந்த நீரை கொண்டு குளித்து வந்தால் உடலில் உள்ள அனைத்து வலிகளும் நீங்கும். எல்லா கோவில் கும்பாபிஷேகத்தின் போதும் இந்த கருங்காலி கட்டைகளை கலசத்துக்குள்ளே போட்டு வைப்பாங்க. அதனால் இடி மற்றும் மின்னலால் எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த கருங்காலி மரம் ரொம்பவே அரிதான மரம். ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த மரம் இருக்குது. அதே போல கோவில் குடமுழுக்கின் போது கலசத்தை நிலைநிறுத்த கருங்காலியை பயன்படுத்துவாங்க. அது பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றலை ஈர்த்து கருவறையில் உள்ள விக்கிரகத்தின் சில தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த சக்தியுடன் கலந்து சில அபரிவிதமான சக்திகளை நமக்கு வழங்கும். இதை பழங்கால கோவில்களில் நம்ம உணரலாம். இந்த கருங்காலி மரத்தில் உலக்கையை செஞ்சு தானியங்களை இடிக்கும் போது பிரபஞ்ச ஆற்றல் உலக்கை வழியாக தானியங்களில் இறங்கும். அந்த தானியங்களை நாம் உட்கொள்ளும் போது மிகுந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். வயதுக்கு வந்த பெண்களின் அருகே இந்த உலக்கையை தான் போட்டு வச்சிருந்திருக்காங்க. அந்த காலத்தில் சுடுகாடு சென்று வந்தவுடன் இந்த உலக்கையை தாண்டி வர சொல்லுவாங்களாம். எதுக்காகனா, எந்த விதமான கெட்ட சக்தியும் நம்மளை பின்தொடரக்கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் பலவிதமான முன்னெச்சரிக்கைகளை செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் வீடு சொத்து இழந்தவங்க கருங்காலி மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்து காய போட்டு நல்ல நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அந்த கட்டைகளை எரித்து பொங்கல் வைத்து சாமிக்கு படையல் போட்டிருக்காங்க. அதன் பிறகு மனதார வேண்டிக் கொண்டு அந்த அடுப்பில் உள்ள சாம்பலை எடுத்து வந்து வீட்டில் பூஜை அறையில் செம்பு கலசத்தில் வைத்து தினமும் பூஜை செய்து வணங்கி வந்தால் இழந்த சொத்துக்கள் மரியாதை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வீதிகளில் ஜோசியம் கூறி சொல்பவர்கள் கூட இந்த மர குச்சியை தான் நம் கைகளில் வைத்து நம் மன எண்ணங்களை ஈர்ப்பார்கள். இந்த மரத்துல தான் ஆதி காலத்துல கடல் கடந்து செல்லும் படகுகளில் பாய் மரமே கட்டியிருக்காங்க. எதனால அப்படின்னா, இடியும் மின்னலும் செங்குத்தான இந்த மரத்தின் மீது படும்போது கடலுக்கடியில் இறங்கி சென்று விடுமா. இந்த கருங்காலி மர துண்டுகளுடன் தாஞ்சிக்காய் கடுக்காய் பொடி சேர்த்து தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் இருமல், சளி, இதய பலவீனம், சர்க்கரை வியாதி நீங்கும், இரத்த அழுத்தம் குறையும். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகுந்த மரம் இந்த கருங்காலி மரம். ஆக மொத்தம் கருங்காலி இருக்கும் இடத்தில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும். நல்ல தரமான உண்மையான கருங்காலி மாலைகள், குச்சிகள், விக்கிரகங்கள், திருசூலங்களை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஆதி காலத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் இந்த கருங்காலி மரத்தையும் குச்சிகளையும் எப்படியெல்லாம் எதற்கெல்லாம் பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்னோ, கருங்காலி மரத்தின் ஆன்மீக பயன்களையும் மருத்துவ குணங்களையும் தான் பார்த்தோம். ஆனால் இப்போ உண்மையிலே இந்த கருங்காலியை போட்டுக்கிட்டா திடீர் அதிர்ஷ்டமும் கோட்டீஸ்வர யோகத்தையும் கருங்காலி தருமா? பிரபலங்கள் இதை பயன்படுத்தி தான் முன்னேறினாங்களா? வாழ்க்கையில தொடர் வெற்றிகளை சந்திச்சாங்களா என்னன்னு பார்க்கலாம். எதனால மக்களுக்கு இந்த கருங்காலி மாலை மீது அதிக மோகம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சமூகத்தில் பிரபலமாக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் ஒரு விஷயத்தை பயன்படுத்தும் போது அதையே ஏன் நம்மளும் பின்பற்றினால் நாமும் அவர்களைப் போல உயர்ந்து விடலாம் அப்படின்ற மனப்பான்மை நிறைய பேர்கிட்ட இருக்குது. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களும் தனித்தன்மையானவங்க, தனித்தன்மையான கிரகநிலை காலகட்டத்தில் பிறந்தவங்க. அவங்க அவங்களோட பிராப்தம் அப்படிங்கிறது அவங்களோட ஜாதக நிலையை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வெப்பத்தை உருவாக்கக்கூடிய கருங்காலியை முறையற்ற நிலையில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடாது. அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரத்தன்மை அற்று போய்விடும். முறையற்ற வகையில் கருங்காலியை பயன்படுத்த வீண் மன சஞ்சலங்கள், மனரீதியான குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும், புதையல் கிடைக்கணும், செல்வம் சேரணும், யோகம் கிட்டணும் அப்படின்னு நிறைய பேர் பிரபலங்கள் போட்டிருக்கதை பார்த்துட்டு இந்த கருங்காலி மாலையை வாங்கி போட்டிருக்காங்க. உழைக்காமல் கிடைக்கும் பெரிய லாபம் அதிர்ஷ்டம்னு கருதினா அது தவறு. சரியான கால நேரம் பொருந்து வர உங்களின் சிறிய முயற்சிகளுக்கும் பெரிய பலன் கிடைக்கும். உங்களின் பிரார்த்தத்தால் கிடைக்கும் வெகுமதி அது மற்றபடி ஏதோ ஒரு பொருளை யாரோ போட்டிருக்காங்க, அதை போட்டுக்கிட்டா நமக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது சுத்தமான தவறு. அதனால் யார் யாருக்கெல்லாம் ஜாதகப்படி கருங்காலி மரத்தின் பயன்பாடு யோக பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவர்களுக்கு அவர்கள் நினைக்கும் காரியங்களில் கூடுதலான ஒரு உத்வேகமும் வெற்றியும் கிடைக்கும். வெறும் கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டா மட்டும் செல்வமும் பணவரவும் வெற்றியும் உங்களை தேடி வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுமே உழைப்பையும் முயற்சியும் நம்பி உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வையுங்க.
ஒவ்வொருவரும் அவரவர் நட்சத்திரத்திற்குரிய விருட்சத்தை அறிஞ்சு அதை வணங்குவது சிறப்பு. கருங்காலி கட்டையில் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு பொருளை பயன்படுத்த விரும்பினால் ஜோதிடர்களின் வழிகாட்டுதலுடன் அந்த பொருளை பயன்படுத்துங்க. இந்த வீடியோல கருங்காலி கட்டையுடைய நன்மைகளையும் கருங்காலி கட்டையின் மருத்துவ குணங்களையும் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கும் வரை காவ்யா சௌந்தரராஜன் நன்றி.